हेमन्ते प्रथमे मासे नन्दव्रज कुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्य अर्चनव्रतम् कात्यायनि महामाये महायोगिन्यतीश्वरि नन्दगोपसुतं देवी पतिं मे कुरुते नमः. இந்த ஸ்லோகம் ஹேமந்த ரிதுவனுடைய முதல் மாதமான மார்கழி மாசத்தில் இடைப்பெண்கள் அனைவரும் கண்ணனையே பதியாக அடைய வேணுங்கிற ஆசையோடு யமுனையாற்றங்கரையில் காத்யாயனி தேவியை குறித்து விரதம் இருந்தார்கள், நோன்பு நோற்றார்கள். இதைத்தான் மார்கழி நோன்பு மார்கழி நோன்புன்னு குறிப்பிடுகிறோம். இந்த ஸ்லோகத்திலே துவாபர யுகத்திலே கோபிகா ஸ்திரீகளெல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில் என்ன நோன்பு நோற்றார்கள்னு கூறப்பட்டிருக்கிறதோ அதே நோன்பைத்தான் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலியுகத்தில் இருந்து கொண்டு மார்கழி மாசம் முழுவதும் நோற்றாள். அன்று அவர்கள் நேரே செய்து காட்டினார்கள். அதை போலவே ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அனுகரிக்கிறாள். அதையே தானும் பண்றா போலே நினைத்து கொண்டு மானச சாட்சா்காரம் ஏற்பட்டு, அதாவது மனோபாவம், தன்னுடைய மனத்தாலேயே அதை செய்வதாக நினைத்து கொண்டாள். தன்மை பாவம் ஏற்பட்டது. அவளே ஒரு இடைப்பெண்ணாக மாறினாள். இடைமுடியும் இடைப்பேச்சும் இடைநடையும் முடை நாற்றமுமாய் விட்டது. தாய்க்குலத்து பெண்டிற போலவே பேச்ச மாத்தினுட்டாள். அந்தணரான பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்திருந்தும் பேச்சு மாறி போச்சு, கொண்ட முடிச்சு மாறி போச்சு, இட உடை பாவனையெல்லாம் மாறி போச்சு. அவருடைய மேனியை முகர்ந்து பார்த்தால் வெண்ணெய் பால் தயிர் முதலான வாசனையை வராறன்னு சொல்லிட்டு அத்தனை தன்னை மாற்றிக்கொண்டாள். மார்கழி மாசத்திலே நோன்பு அனுஷ்டித்தாள். அந்த நோன்போடே பாடியதுதான் சங்கத்தமிழ் மாலை முப்பதான திருப்பாவை. திருப்பாவை பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்து. இப்படிப்பட்ட திருப்பாவை பிறந்ததற்கு அடிப்படையே மார்கழி நோன்பு. இது பண்டை நாளிலிருந்து தமிழர் மரபு. பழைய காலத்து நம்ம பரிபாடல் முதலான சங்ககால தமிழ் நூல்களை புரட்டி பார்த்தேன்னா தை நீராடல், சுனை நீராடல், கடலாடுதல் என்பதை பற்றி நிறைய கதைகள் வரலாறுகள் வரும். அதாவது மார்கழி மாசத்தினுடைய பௌர்ணமியிலிருந்து தொடங்கி ஒரு மாதத்துக்கு தை மாசத்தினுடைய பௌர்ணமி வரை நோர்க்கப்படுவது தான் மார்கழி நோன்பு. இதை பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் இது முதலான இடங்களிலே எங்கே காவிரி போய் கடலோடு சேர்ந்ததோ அந்த இடத்துல ஆணும் பெண்ணுமாக கைகோர்த்து கொண்டு இருவரும் நோன்பு அனுஷ்டித்திருக்கிறார்கள். அது தை நீராடல் என்று சங்ககால புத்தகங்கள்ல பார்க்கிறோம். ஆண்டாளதத்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி மாதம் மதி நிறைந்த அப்படின்னா பௌர்ணமி திதி, மார்கழி மாசத்து பௌர்ணமியிலிருந்து தொடங்கி மார்கழி நோன்புன்னு இங்கு பாடுட்டா. இது தமிழர்களுடைய மரபு, பண்டகால தமிழர் மரபு. இது அப்படியே வடமொழியில் பிருந்தாவனத்துக்கு போனோம்னால் இந்த ஸ்லோகம் அழகா பாகவதத்துல இருக்கு பாருங்க. அதனாலதான் செந்தமிழாகட்டும் வடமொழியாகட்டும் இரண்டையும் இரண்டு கண்களாக கொள்ள வேண்டும். அங்கு இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஆனந்தப்படுறதுக்கு தான் நாம் இருக்கோம். ஹேமந்தே பிரதமே மாசே, அடுத்த ருத்து ஹேமந்த ருத்து. நம்ம வருஷா காலத்தை முடிச்சோம், ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி. அப்புறம் சரத்காலம் வந்தது, ஐப்பசி கார்த்திகை கண்ணன் குழலூதினான்னு பார்த்தோம். அடுத்தது ஹேமந்த ருத்து மார்கழி தை. இப்ப குளிர்காலம் வந்துருக்கு, பனிக்காலம் வந்துருக்கு. ரெண்டு மாசத்துல முதல் மாசமான மார்கழி மாசத்திலே ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக நந்தகோபுரத்திலே இருந்த குமாரிகள் எல்லாம் சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக பாலால் சமைக்கப்பட்ட சோற்றை ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் உண்டு கொண்டு நோன்பொங்க. பாலால் சமைக்கப்பட்ட சோற்றை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாட்டுண்டு சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன் அர்ச்சன விரதன். காத்யாயனி தேவிக்கு ஒரு பொம்மை பண்றா. யமுனை ஆற்றில் இருக்கிற கரையில் இருக்கிற நுண்மணல், நுண்ணிய மணலை எடுத்து அதையே ஒரு பொம்மை பதுமையாக பிடிக்கிறார்கள். ஆண்டாள் போஷரத்தில் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்ன்னு வரும் இல்லையோ, அந்த பாவாய்ங்கிறது தான் பொம்மை. பாவை பொம்மை பதுமை அந்த பொம்மையைத்தான் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கார்த்தியாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி. அந்த பொம்மையை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம். தில்லியிலிருந்து தில்லியிலிருந்து ஆக்ரா போற ஹைவே இருக்கும் இல்லையோ, அதுல நடுவுல தான் மதுரா பிருந்தாவன் வருகிறது.
அதுல மதுரையில இருந்து தில்லிக்கு போற பக்கத்துல சற்று தூரத்துல வந்தோம்னால் ரெண்டு அழகான இடம், ஒன்றுக்கு ராம் காட்டுன்னு பேரு, மற்றொன்னுக்கு சீர் காட்டுன்னு பேர். இப்ப நாம பார்க்க வேண்டிய இடம் அந்த சீர் காட்டு தான். நீளமா யமுனை ஓடுறது, அதனுடைய கரை தள்ளி போய் நம்ம சேவிக்கிறோம். பார்க்கறதுக்கே ரொம்ப ரமணீயமான இடம். சீர்காட்டினுடைய கரையிலே ஒரு கோயில் உள்ளது, அதுலதான் காத்யாயனி தேவி உள்ளாள். அந்த தேவி அவ அன்னைக்கு பண்ணி வச்ச தேவி, காத்யாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிம்மே குருதே நமஹ. நந்தகோபாலனுடைய மகனான கண்ணனை எங்களுக்கு கணவனாக கொடு, இதோ உன்னை விழுந்து வணங்குகிறோம், உமக்கு பூச்சி ஊட்டினோம், உமக்கு படையல் வைத்தோம், உமக்கு வேண்டிய கோலமிட்டோம், மெழுகினோம், அத்தனையும் செய்தோம், கொடு என்று அந்த பெண்கள் பிரார்த்திக்கிறார். இது மார்கழி நோன்பு நடக்கிறதா? நோன்பு நோக்கிறதுக்கு குளிச்சுட்டு வரணுமோ இல்லையோ? அதற்காக தங்கள் ஆடை அணிகலன்களை கரையில் கழட்டி வச்சுட்டு களைஞ்சு விட்டு குளிக்கிறதுக்காக உள்ள போறா. சிற்றாடையோட போயிருக்கிறார்கள். கரையில எல்லா பேராடைகளையும் களைஞ்சி வச்சு விட்டா உள்ள போய் நீராடிட்டு இருக்கா. கண்ணன் பார்த்தார், இவர்களுக்கு இருக்கிற வெட்கத்தை கொஞ்சம் இருக்கிறதையும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரையில வைக்கப்பட்டிருந்த ஆடை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டார். மரத்துல எல்லாம் அங்கங்க சுத்தி வச்சுட்டார். இன்னைக்கு அந்த மரம் அங்க இருக்கு. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா அத்தனை வர்ணத்தில் ஆடைகளும் உள்ளன. சீரம் என்றால் துணி, ஆடை. சீரஹரணம், ஆடையை பறித்து விளையாடியது. அதான் இந்த இப்ப நாம பார்க்க போற சரித்திரம். குழந்தைகள் எல்லாம் விளையாடுறதுக்கு குளிக்கிறதுக்காக உள்ள போனா கண்ணன் மொத்தத்தையும் எடுத்து நின்றுட்டு தங்கிட்ட வச்சு விட்டார். அவ குளிச்சு முடிச்சுட்டு எழுந்திருக்கலாம்னா கரையில இருக்கிற ஒரு ஆடையும் காணும். உள்ளேயே இருந்து விடலாம், வெக்கமா இருக்கே, எப்படி ஆடை இல்லாத வெளியில போறதுன்னா அது முடியல. என்ன கீழே காலை கருவிடுகின்ற கயலுடு வாழை விரவி, கால்ல கண்டை மீன் வாழை மீன் என்று ஓரோரு மீனும் வந்து பிடுங்கறதான். அண்ணா கீழே மீன் எல்லாம் பிடுங்குறதே, நீ வேற எல்லாத்தையும் பிடுங்கி விட்டியே, அதனால அந்த ஆடை என்கிட்ட கொடு என்று இவர்கள் எல்லாம் கேட்கிறார். கண்ணன் பதில் சொன்னார், அவசியம் தரேன், ஆனா கும்பிடுங்கோள், என்னை சேவிச்சு கைகூப்பி கெஞ்சி கழுதோ, அப்பதான் ஆடையை தருவேன். ஆனா இப்படி மானத்தை மறைச்சிருக்காள், அதனால ரெண்டு கையை தூக்குறதுக்கு வருத்தமா இருந்தது. ஒருத்தி ஒரு கையை தூக்கினாலாம், மற்றொருத்தி மற்றொரு கையை தூக்கினாலாம், தோழியும் நானும் தொழுதோம் குறுந்திட குறபணியாய் என்று பாசம். தோழி ஒரு கையை கொடுத்தா நான் ஒரு கையை கொடுத்தேன், ரெண்டு பேரை சேர்த்து உன்னை வணங்குறோம், அதோ அந்த மரத்தை கட்டி வச்சிருக்கிற ஆடைய கூட. கண்ணன் பதில் சொன்னார், ஒரு கையால என்னை கும்பிட்டால் அது மகாபாபம், அந்த கையை வெட்டிடுன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், ரெண்டு கையாலையும் கும்பிடுங்க. அப்புறம்தான் மானம் திறந்து ரெண்டு கையாலே வணங்க கண்ணனே அவர்களுக்கு கொடுக்க போறார். அப்ப கேட்டாராம், நான் இதெல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறத குடு குடுன்னு கேட்கிறேன், உங்க உடம்புல இந்த துணிமணி இருந்ததை விட என் உடம்புல இன்னும் அழகா இருக்கா இல்லையா? நீங்க இந்த அலங்காரம் பண்ணதை விட நான் என்ன நன்னா இருக்கேன்னு நீ உடுத்திட்டு இருக்கிறத நாங்க கேட்கவே இல்லை. உங்க தலப்பாக அப்படியே இருக்கட்டும், உன் தோளை கட்டிட்டு இருக்க அப்படி இருக்கட்டும், இடுப்புல உடிச்சிட்டு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், மரத்தின் கடையில நாலு தொங்க விட்டுருக்கியா, அதை கொடுக்க கூடாதா? அதை கொடுத்தா ஒருத்தர் உடுப்ப நாங்க நாலு பேரா சுத்தினுட்டு போறோம், வெளியில வந்துட்டு போறோம் ஏனு பிரார்த்திக்கிறாள். அதே சரித்திரம் தான் இங்கே. நத்யாம் கதாச்சி தாகத்திய தீரே நிக்ஷிப்த பூர்வவது வாசாம்சி கிருஷ்ணம் வாயந்தியா விஜக்ருஹு சலிலே முதா அத்ராகத்திய பாலாக காமம் ஸ்வம் ஸ்வம் வாசா பிரகிருக்கியதாம் நமயோதித பூர்வம் வா அனுதம் ததிமே விதுகு பத்வாஞ்சலின் மூர்த்தியன்ன மூர்த்தினி பத்வாஞ்சலின் மூர்தனுதத்தையே ஹம்சா அசம்சா கிருத்வா நமோதோ வசனம் பிரகிருக்கியதாம் தற்பூர்த்தி காமாஸ்ததசேஷ கர்மணாம் சாட்சாத் கிருதம் நேமுர் அவருத்திய மிருத்ததா தாஸ்தவான் அவதா திருஷ்ட்வா பகவான் தேவகீசுதா. இவர்களுக்கு இருக்கிற வெட்கத்தை போக்க வேணுங்கிறதுக்காக இந்த சேட்டித்தத்தை கண்ணன் பண்ணார். இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? காலெல்லாம் ஒரே மீனா பிடுங்கிறதே, நீ எங்களை ரட்சிக்க கூடாதானா? புலன்கள்ங்கிற மீன்கள் நம்மை ரொம்ப படுத்துகின்றனவே கண்ணனே, நீயே அறிவென்னும் ஆடையை கொடுத்து எங்களை காக்க கூடாதா? அறிவுதான் ஆடை, ஆனா அறிவென்னும் ஆடையை இழந்து நாம் நிற்கிறோம், அதை பகவான் தான் கொடுக்க வேண்டும். அந்த அறிவுங்கிற ஆடையை பச்சிக்கிறதுக்குள்ளாக காலையும் கையையும் ஐந்து புலங்கள் பிடித்து கடிக்கின்றன. இதிலிருந்து முதல கடிக்கிறாப்புல தவிக்கிறோமே, நீ கொடுத்துட கூடாதா என்று பிரார்த்தித்தாள், வேண்டினாள். ஹே ஸ்தோக கிருஷ்ண ஹே அம்சோ ஸ்ரீதாமன் சுபலார்ஜுன விஷால ரிஷப தேஜஸ்வின் தேவப்பிரஸ்த வருதப என்று கண்ணனையே கூப்பிட்டார்கள். தஸ்யா உபவனே காமம் சாரயந்தா பசு நிருப கிருஷ்ணராமா உபாகம்ய சுதார்த்தா இதம் அப்ருவன். அவர்கள் கேட்டது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு கண்ணனும் பலராமனுமா பசுமாடு கன்றுகளை ஓட்டி கொண்டு போய் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி, மாடு கன்றுகளுக்கெல்லாம் ரொம்ப தொண்டையில தாகமா போச்சு, தாகத்தை தீர்த்துட்டு இருந்தார்கள். இந்த சரித்திரத்தோட முடியறது. இது 22வது அத்தியாயம். அடுத்து 23வது அத்தியாயத்திலே யஜ்ஞ பத்தினிகளுக்கு அனுகிரகம், அதாவது கண்ணன்
பசுமாடு கன்றுகள் ஓட்டி வந்தாரோ இல்லையோ, இப்ப முன்கதையோட சேர்ந்திருக்கிறது தான் இந்த கதை. அதனால சேர்த்தே சுருடுறேன். இது சுருக்கமான அர்த்தம். எப்பேற்பட்டவாளும் கண்ணனை புரிஞ்சுக்காது போயிடுறா, எப்படி தாழ்ந்தவர்களும் கண்ணனை புரிஞ்சு விடுறா. இன்னது இணையதுங்கிற வேறுபாடு இல்லை. அன்பு இருந்தா கண்ணனை புரிஞ்சு விடலாம், அடைஞ்சு விடலாம்ங்கிறதுக்கு. கண்ணன் மாடு கன்றுகளை ஓட்டின்னு வந்தவர், வயத்துல ஒரே பசி, ஒரு இடத்துல நடுவில் உட்காண்டார். இன்னைக்கு ஒண்ணு நம்ம கையில அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே கொடுத்தனுப்பல, அதோ ஏதோ யாகம் நடக்கிற ஆப்பு இருக்கு. அந்தணர்கள் ரிஷிகள் ஒன்று கூடி யாகம் வேண்டுக்கா, குழந்தைகளே அங்க போங்க, நமக்கு வேண்டிய சோர்ச்சாவா கொடுப்பா, வாங்கிட்டு வாங்க, வச்சுட்டு ரொம்ப நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணன் சொன்னார். ராம ராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபருதன ஏஷாவை பாததே துத்து. எங்களுக்கு ரொம்ப வயத்துல பசியா இருக்குன்னு குழந்தைகள்லாம் கண்ணில் ஜலம் விடாத போறே. கேட்ட உடனே கண்ணன் கை காமிச்சார், எல்லாரும் அங்க போறா, அங்க யாகம் நடக்கிறது. சத்திர மாங்கிரசம் நாம ஹியாசத்தே ஸ்வர்க காமியா தத்திர கத்தோதனம் கோபாக யாச்சதாஸ்ம திசர்ஜிதாக. ஸ்வர்க்கத்துக்கு போனோங்கிறதுக்காக ரிஷிகள்லாம் யாகம் வேண்டிருக்கா, எங்கே வேண்டிருக்கா, குழந்தைகள்லாம் போய் தீனமான குரலோடே கண்ணன் ஆளமிச்சார், அவருக்கும் பசி எங்களுக்கும் பசி, சோறு கொடுக்குறீடா அப்படின்னு கேட்டான். ஆனா அந்த யஜ்ஞத்துல தீட்சித்தாளா இருந்தாலும் இல்லையோ, அவரெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாள்னு அவளுக்குள்ள நினைப்பு. வேதம் படித்தோம், இத்திஹாச புராணங்களை படித்தோம். அவ சொல்றா, இப்படி எல்லாம் குறுக்க யாகத்துக்கு நடுவில் உங்களுக்கு கொடுத்துட முடியாது, நீங்க எல்லாம் இடப்பிள்ளைகள், மாலை பொழுதுல வாங்க, மிச்சம் மீதி எல்லாம் கலந்த சாதம் வச்சிருப்போம், அப்பதான் உங்களுக்கு. இப்பெல்லாம் தேவதைகளுக்கு வச்சிருக்கோம், உங்களுக்கு கிடையாது. இல்ல கண்ணன் கேட்டான்னா, யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே கண்ணன் கேட்கறதா, 84வது போங்க அப்படின்னு சொல்லிட்டா. குழந்தைகளுக்கு ஒரே பொறுமல், ஒரு பக்கம் வயத்துல பசி, பசியா இருக்கிறச்சே சோறு கேட்டு இல்லேன்னு ஒருத்தர் புராணம் படிக்க ஆரம்பிச்சார், எத்தனை போவோம் அந்த சமயம் வரும். குழந்தைகள் நேரம் திரும்பி வந்து ஓன்னு கண்ணன்ட்ட அழுதா, பொறுமினா வெடிச்சா. கண்ணன் பதில் சொன்னார், முதல்ல யாரு பிக்ஷை எடுக்கிறதுக்கு போறோமோ, ஒருத்தர் இடத்துல யாச்சிக்கிறதுக்கு போனோம்னா அதுக்கு கோபப்படக்கூடாது, வெட்கம் படக்கூடாது. இந்த வீட்டுல இல்லைன்னா அடுத்த வீடு, அடுத்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு, கவலைப்படாதீங்க. இந்த ரிஷிகள் எல்லாரும் விட்டுருங்க. இந்த ரிஷிகளுடைய மனைவிகள் அவாவா வீட்டுல இருப்பா, நேரம் அந்த மனைவிகளிடத்துல போய், கண்ணனுக்கு பசியா, உங்க கணவன்கள்லாம் கொடுக்க மாட்டேன்னுட்டா, நீங்க தான் கொடுக்குறீங்களான்னு கேளுங்க. சரி சரி, இன்னொரு வாய்ப்பு. எல்லா குழந்தைகளும் ஓடி வந்தா, மத்வாத பத்னி சாலாயாம் திருஷ்டுவாசீனாக சலங்கிருத்தாக நத்வா ஜித சதீர் கோபாக பிரஸ்ருதா இதம் அப்ருவன். அவளுக்கு ஒரே வியப்பு திகைப்பு, நம்ம கணவனா கண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, யாகத்தை பண்ணி யார அடையணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காளோ அவனே நேர வந்து சோறு கொடுன்னு கேட்கச்சே, உனக்கு தரமாட்டேன் நான் அக்னிக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அசட்டுத்தனம் இல்லையாது. நாம காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கோம், பகவான உபாசிக்கிறோம், பெருமாளே முன்னாடி வந்து நின்று என்ன நன்னா சேவின்னு சொல்லச்சே, இனியும் நான் கண்ணை மூடிட்டு இப்பதான் 8 காயத்ரி சொல்லியிருக்கேன், இன்னும் 92 சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குறேன்னு நான் சொல்லுவா. நான் மந்திரத்தை சொல்லணும்னா அவரை சேவிக்கிறதுக்காக, யஜ்ஞம் பண்றோம்னா அவருக்காக. அவனே வந்து கொடுன்னு கேட்கச்சே, நீ நில்லும், நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாமா? இது என்ன நம்ம கணவன் இப்படி அசட்டுத்தனமா பண்ணிட்டார் என்று நினைச்சிட்டு, குடிக்கிறதுக்கு, நக்கி சாப்பிட்றதுக்கு, கடிச்சு சாப்பிட்றதுக்கு, விழுங்கி சாப்பிட்றதுக்கு என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் கலையம் கலையமா ஏந்திட்டா. எல்லா பெண்களும் கண்ணனை நோக்கி வராளாம். அதுக்குள்ள கண்ணனுக்கு வயறு பசி பொறுக்காமல் போய் அப்படி உச்சி வெயில்ல கையை வச்சு பார்த்தாராம். வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டடிச்சு உண்ணும் போது, ஈதன்னு பார்த்திருந்து நடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்துக்கு என்ன உயித்திடு நின் என்ன அழகான பாசுரம். பக்த விலோசனம், பக்தர்களை கனிவாக பார்க்கிறான் ஒல்லியோ. பெருமாளுக்கு வேர்த்து பசி வந்தாலே வேர்க்க ஆரம்பிச்சோம், அதுவும் தயிருண்ட பொன்வையில். அவர் சாப்பிட்டு இருக்க சாப்பாட்டுக்கு கேட்கணுமா, உலகத்தையே வயிற்று வைத்தவர். வேர்த்து பசித்து அடிக்கடி பசிக்குமா, வயிறு அசைந்து பொன்வயிறு அப்படியே நடுங்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, கைகாலெல்லாம் தள்ளாடுறது, பசிமயக்கம்ங்கிற மொழியோ. வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டடிச்சு உண்ணும் போது தனக்கு வேண்டிய சோறுன்னு வரலையே, இதன்னு பார்த்திருந்து யாரான அந்த சோர் எடுத்துன்னு வராளான்னு உச்சி வையங்கிறதுனால கிரார் அடிக்கிறதாம். அதனால கையை இப்படி வச்சு பார்த்தாராம். அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் நம் பேர்ந்து எப்போதுதான் படும் என்ன அழ்வார்களுடைய பிரார்த்தனை. பசித்து வயிற சேர்ந்து வேண்டடிச்சு உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருக்கும் நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனம் சபரியை ராமன் கட்டாட்சித்தான், மோட்சத்துக்கு போயிட்டார். விதுரரை கண்ணன் கட்டாட்சித்தான், உயர் கதியே அடைந்தார். ரிஷிபத்னிகளை கண்ணன் கட்டாட்சித்தான், பெரும் பேச்சனையே பெற்றார்கள். நாம எந்த யாக யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம், எந்த மந்திரம் சொன்னோங்கிறது முக்கியமில்லை, அவ அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டாலும் இல்லையோ. ஒன்று மரியாத மனைவிமார்கள் கண்ணனையே புரிஞ்சு விட்டாலும் இல்லையோ. அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. கண்ணன் சொல்றார், அனைத்து யாகத்துக்கும் யஜ்யத்துக்கும் நானே போக்தா, நானே பிரபு. ஆகையால் எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோசி ததாசி எத் எத் தபஸ்ஸசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்ன தானம் பண்றையோ, என்ன யாகம் பண்றையோ, ஹோமம் பண்றையோ, என்ன தவம் பண்றையோ, என்ன பண்றையோ,
அனைத்தையும் என் அர்ப்பணம் சொல். அனைத்துக்கும் தலைவன் நான், அனைத்துக்கும் பலத்தை கொடுப்பவன் நான். இந்த உண்மை ரிஷிகளுக்கு புரியல, இந்த உண்மை மனைவிகளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் தான் ரிஷிகள் தெரிஞ்சிருந்த, ஐயோ இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டமே வருத்தப்பட்டார்கள். இப்ப நமக்கு என்ன தெரியுமா தேவை? அந்த ரிஷியினுடைய மனைவிமார்களுக்கு கண்ணன் கடாட்சித்தார்களோ, அந்த கண்ணனுடைய கமலக்கண்ணனுடைய அழகான பார்வை நம் பேரிலும் பட வேண்டும் என்று இவர்களிடத்திலேயே வேண்டிக் கொண்டு இன்று அமைக்கிறேன்.